அனைவருக்கும் வணக்கம். நலம், அனைவரும் நலமே. வரகு, பச்சை பயிறு, தோசை. இந்த தோசை வந்து உளுந்து இல்லாமல் செய்திருக்கு. அரிசி கூட தேவையில்லை, ஆனால் கொஞ்சோண்டு சிறிதளவு நான் சேர்த்துருக்கேன். தேவைப்படாதவங்க அதை சேர்க்கவும் வேண்டாம். சர்க்கரை பிரச்சனை இருக்கிறவங்க, அதிகமாக இருக்கிறவங்க வந்து இந்த தோசை வந்து எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அளவுகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, வரகு வந்து 2 டம்ளர் எடுத்துகிட்ருக்கேன் நான். பச்சை பயிறு வந்து 1.5 டம்ளர். அது கூட 1 கால் கப்பு வந்துட்டு, 1/2 டம்ளர் வந்துட்டு புழுங்கல் அரிசி சேர்த்துருக்கேன். அந்த அரிசி தேவைப்படாதவங்க அதை விட்டுறலாம். வரகும் பச்சை பயிறு மட்டுமே போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சலாம். பயிறு நல்லா 4 மணி நேரம் ஊறணும். வரகு வந்து 2 மணி நேரம் ஊறினா போதும். ஊர்னதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு அரைச்சிடலாங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைக்கும் போதே 2 பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி, அது போல் 2 தக்காளி. தேவைப்படுறவங்க, வாயு நிறையா இருக்கிறவங்க பெருங்காயம் சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாம், இல்லை பூண்டு சேர்த்து வச்சு அரைச்சிக்கலாங்க. அரைச்சிட்டு இந்த மாவை எப்பொழுதும் போல் நம்ம தோசை செய்து எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா தோசையை ஊற்றிட்டு அது மேலே வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு வெங்காய தோசை மாதிரியும் செய்துக்கலாம். இல்லை மாவுக்குள்ளேயே வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டோம் நம்ம வந்து செய்துக்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, முதல் நாள் செய்துட்டு மறுநாள் இந்த மாவு பாக்கி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க புளிச்சிடும். அப்போ வந்து அது கூட இன்னும் கொஞ்சமாக நம்ம வெங்காயம் வேணும்னா கேரட் துருவல், பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி, ஜீரகம் இன்னும் கொஞ்சம் சேர்த்து அந்த மாதிரி செய்து அந்த மாதிரியே நம்ம வந்து ஊற்றிக்கலாம். மாவு புளிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தேவையில்லை. அரைச்சி 1 ஹவர் 2 மணி நேரத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம். இதை ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது. இந்த மாவு வந்து ரொம்ப புளிச்சு வச்சு ரொம்ப நாள் வச்சுலாம் சாப்பிடக்கூடாதுங்க. செய்த உடனே சாப்பிட்றணும். சப்போஸ் கொஞ்சமாக மிஞ்சினா மறுநாள் இன்னும் கொஞ்சம் ஆனியன் ஆட் பண்ணிவிட்டு உடனே மாவு வந்து காலி பண்ணணும். இது 4 நாள் வச்சுருக்கிறது, அதெல்லாம் வந்து கூடாது. வயிற்றுக்கு வந்து ரொம்பவே கெடுதல் செய்யும். சிறிய குழந்தைங்களுக்கு வந்து இந்த வரகு கொடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா வரகு அவங்களுக்கு அவ்வளோ சட்டுன்னு ஜெரிக்காது. பெண்களுக்கு ரொம்ப நல்லது. அவங்களுக்கு மாதவிலக்கு கோளாறுகள்லாம் இருந்ததுன்னா இந்த வரகு வந்து சரி பண்ணும். நமக்கு ரொம்ப வயசானவங்களுக்கும் இது வந்து கொடுக்கக்கூடாது. வரகு நார்மலாக இருக்கிறவங்க இது வந்து சாப்பிட்லாம். மழை காலத்தில் யாருமே சாப்பிடாமல் இருக்கிறது வரகு ரொம்ப நல்லது. ஏன்னா பேதியை வந்து இது உருவாக்கும் வரகு. ஆனால் பச்சை பயிரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க, அது எல்லாருக்குமே நல்லது தரக்கூடியது. பித்தத்தை குறைக்கும், நமக்கு உடலுக்கு நல்ல வலிமை வந்து கொடுக்கும், மலச்சிக்கலையும் வந்து போக்கும். உடலுக்கு குளிர்ச்சி கொடுக்கறதுனால இந்த பச்சை பயிரை வெயில் காலத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எலும்புகளுக்கும் வந்து நல்ல இந்த பச்சை பயிறு வந்து நல்ல ஒரு வலு வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஹார்ட்டு ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் பச்சை பயிரை வந்து எடுத்துக்கலாம். கண் பார்வைக்கு வந்து பச்சை பயிறு ரொம்பவே நல்லது. பச்சை பயிறை வந்து சமைச்ச 1 மணி நேரத்தில் நம்ம சாப்பிடணும். சமைச்சதுக்கப்புறம் பச்சை பயிரை வச்சிருந்தெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் இதோட தன்மைகள். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க வந்து பார்த்து, நம்ம வந்து குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு தகுந்த மாதிரி யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைன்னு தெரிஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம வாய்வு இது வந்து கொடுக்கக்கூடியதுனால பச்சை பயிறு நம்ம வந்து கொஞ்சம் சட்னியில் வந்து பூண்டு இஞ்சி அதெல்லாம் வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த 2-3 விதமாக இந்த தோசையை வந்து நான் ஊற்றிருக்கேன். அரைச்ச உடனே ஊற்றி எடுத்திருக்கேன். அது கூட வந்து இப்போ பொடி பொடியாக மேலே சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் ஏதோ ஒன்று கட் பண்ணி விட்டு ஆனியன் ரோஸ்ட் மாதிரியே 2 சைடும் திருப்பி போட்டு ஆனியன் ரோஸ்ட் மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம செய்து கொடுக்கலாம். கூட வந்து தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி ஏதாவது ஒன்று வந்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ மாவு மிஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னாக்க, முதலே சொன்ன மாதிரி மறுநாள் அந்த மாவில் இன்னும் கொஞ்சம் நிறைய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கூட கொஞ்சம் ஜீரகம் போட்டு நம்ம வந்து ஊற்றி கொடுக்கலாம். அப்போ அதோட அந்த புளிச்ச தன்மை வந்து மட்டுப்பட்டுவிடும் நமக்கு. அதனால் எப்போவுமே அளவாக இந்த மாவு அரைச்சிக்கலாம். மிஞ்சினா மட்டுமே நம்ம அடுத்த நாளுக்கு வச்சு செய்யலாம். ஆனால் இது ரெண்டோட காம்பினேஷனும் வந்து வெயிட் குறைக்கணுங்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சர்க்கரை அதிகமாக உள்ளவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் யாராக இருந்தாலும் மழை காலத்தில் இதை எடுக்க வேண்டாம். வெயில் காலத்தில் உடல் சூடு இருக்கிறவங்க இதை வந்து எடுத்துக்கலாம். உடல் அதிகமாக குளிர்ச்சியாக இருக்கிறவங்க இதை வந்து ஆசைக்கு ஏதோ ஒன்று எப்பயாவது எடுத்துக்கலாமே ஒழிய அடிக்கடி வந்து எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி 2 சைடும் திருப்பி போட்டு எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக வந்து தோசை நமக்கு வந்து கிடைக்கும். ஆக்சுவலாக தோசை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதனால தான் நான் அதை பற்றி எதுவும் ரொம்ப சொல்லலை. அதோட அளவுகளும் அதில் உள்ள தன்மைகளும் நமக்கு தெரிஞ்சால் போதுமானது. சோ என்ன சட்னி வேலாம் சைட் டிஷ்ஷாக வச்சுட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம். சாம்பார் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இதுக்கு. ஸோ வித்தியாசமான தோசை வந்து ரெடி.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் உங்கள் கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நம்ம இன்னும் அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோக்களில் யோசிச்சு யோசிச்சு புதுவிதமான டிஷ்ஷஸ் வந்து செய்வோம். நீங்களும் வாட்ச் பண்ணிட்டுருங்க, வாட்ச் பண்ணி நீங்களும் செய்து கொடுங்க. இந்த மாவு மறுநாள் செய்தது, லைட்டாக ஒரு சிறு புளிப்பு வந்து வந்திருக்கு. அதனால் நான் நிறையா இன்னும் ஆனியன், பச்சை மிளகாய், இது ஜீரகம் இதெல்லாம் போட்டு செய்திருக்கேன். சுவையான பச்சைப்பயிறு வர